வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா என்னோடய எல்லா கலெக்ஷன்ஸையும் வந்து மோஸ்ட்லி இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு ஸ்டெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விருப்பப்பட்டு ரொம்ப வந்து ஆசைப்பட்டு நான் வாங்கி இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவாக நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக வந்து வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோஸை வந்து நீங்கள் பாருங்கள். நான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து சின்ன ஸ்டட்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது ரொம்ப ரேர் தான். என்கிட்ட வந்து நிறைய ஜும்காஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு லாங் ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் தான் நான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஜும்காஸ் கலெக்ஷன் வந்து ஒரு ஷார்ட்ஸில் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் நான் செக் அவுட் பண்ணுங்கள். நான் இன் டீட்டெயில் வீடியோ வந்து அப்கமிங் டேஸில் வந்து நான் அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். நான் ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி ரொம்பவே பிடிச்சது வந்து ஜும்காஸ் தான். ஸோ நிறைய ஜும்காஸ் வந்து கலெக்ஷன்ஸும் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு என்கிட்ட இருக்கிற சின்ன லாங் ஸ்டெட், அதுக்கப்புறம் சின்ன ஸ்டெட்ஸ்லாம் வந்து நான் அதில் வீடியோவில் காமிச்சிருக்கேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜீன்ஸோ இல்லைனா வந்து ஜம்ப் சூட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் நீங்கள் வந்து போட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெட் வந்து கண்டிப்பாக வந்து சூட்டபுளாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் இதோட ரேட்ஸ் எல்லாமே வந்து நான் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பட் ஆனால் எல்லாமே வந்து கொஞ்சம் சீப்பஸ்ட்டு கடையில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய வந்து நான் ஆர்டர்ஸும் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஸ்டெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மதுரை போத்தீஸில் வந்து நான் கலெக்ஷன்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 rupeesக்குள்ளே இருக்கிற ஸ்டெட் தான். நீங்கள் அது வந்து அன்பிலீவபிளான ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து மதுரைக்கு போனீங்கன்னா போத்தீஸில் கண்டிப்பாக வந்து ஸ்டெட் கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ காமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெட் பர்டிகுலராக வந்து என்னோடய பர்த்டேக்கு நான் வாங்கியிருந்தேன் ஒரு 2 yearsக்கு முன்னாடி. ஸோ இது வந்து பெங்களூரில் தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் நான் வந்து வாங்கினது. இந்த ஸ்டெட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 50 rupees தான். எனக்கு ரேட் வந்து ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ 50 rupeesக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தா. ஏன்னா இந்தளவுக்கு ஃபினிஷிங்கில் வந்துட்டு நம்ம 50 rupees கிடைக்குதுன்னா அது ரொம்பவே வந்து சீப்பான ஒரு இது தான். ஸோ இது வந்துட்டு நான் வாங்கி ஒரு 6 to 7 years இருக்கும். அது நல்ல ஒரு யூஸில் இருக்குது. இந்த ஸ்டெட்டும் பார்த்திங்கன்னா நான் போத்தீஸில் கலெக்ட் பண்ணதான். ரொம்பவே சீப்பாக தான் இருந்தது. நான் சொன்ன மாதிரி வந்து 100 rupees, மேக்ஸிமம் வந்து 200 rupees தான். அதுதான் ஹையஸ்ட்டு காஸ்ட்டில் இருக்கும். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் போத்தீஸ் போனேன்னா வந்து நான் கண்டிப்பாக வந்து அங்கேருந்து ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் நான் வந்து பண்ணிட்டு வருவேன். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், வேர்த்தாகவும் இருக்கும். நம்ம கொடுக்குற மணிக்கு வந்து கண்டிப்பாக வேர்த்தாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டெட் பார்த்திங்கன்னா ட்ரைபல் ஸ்டெட் மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 years ஆகிடுச்சு எனக்கு வந்து கிஃப்டாக வந்திருந்தது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டெட் வந்து போட்டோன்னா லைட் வெயிட் தான். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரிங்கு. இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்டெட்டு. கண்டிப்பாக ஜீன்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ்க்கெலாம் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு இது போடுறது ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்டட் பார்த்திங்கன்னா வந்து ஆக்சடைஸ்டு இது மாதிரி இருக்கும். நல்ல ஒரு இயரிங். இதுவும் நான் போத்தீஸில் தான் நான் வாங்கினேன். நான் என்கிட்ட வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து சின்ன ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். விரலை விட்டு நம்ம எண்ணிடலாம். ஏன்னா நான் சின்ன ஸ்டெட் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து போத்தீஸில் தான் இருக்கும். அதே டைமில் வந்துட்டு நான் வெளியே பெங்களூரில் வந்து நான் இருந்தப்போ பெங்களூரில் வந்து சில கலெக்ஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வரப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த ஸ்டெட் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஸ்டெட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா இது அந்தமானில் வாங்கினது. இது ஒரிஜினல் பேர்ல் ஸ்டெட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து பேர்ல் தான், ஒரிஜினல் பேர்ல். நான் அந்தமானில் வந்து நான் ட்ரிப் போயிருந்தப்போ நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டெட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேரட் க்ரீனில் இருக்குது. ஸோ பேரட் க்ரீனில் என்கிட்ட ட்ரெஸ் இருந்தது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக இந்த ஸ்டெட் நான் வாங்கினேன். இந்த ஒரு இயரிங் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு செட்டோட வந்திருந்தது, ஒரு நெக் பீஸு, அதுக்கப்புறமா 2 இயரிங் வந்திருந்தது. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இதை வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸில் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டெட்லாம் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் தான். 30 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது பாருங்கள். ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்துட்டு இன்னொரு ஜும்கா, இது வந்து சில்வர் ஆக்சிடைஸ்டு ஜும்கா. ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து போத்தீஸில் தான் வாங்கினேன். சில ஸ்டெட்லாம் வந்து ரொம்ப பிடிச்சி நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் இது பார்த்திங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது இது வந்து அக்ஷயானி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபி, அதாவது ஃபேஸ்புக் மூலியமாக நான் வந்து இதை பார்த்து நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். சூப்பர் கஸ்டமர் ரிப்ளை வந்திருந்தது. ஸோ ஃபீட்பேக் பார்த்துட்டு தான் நான் அந்த ஸ்டெட் வாங்கியிருந்தேன். அந்த ஜும்கா எனக்கு ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருந்தது. ரொம்ப நாள் வந்து வாங்கணுன்னு வேறு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டெட்டும் பார்த்திங்கன்னா நான் போத்தீஸில் வாங்கினது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. வந்து என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்ற மாதிரி நினைப்போம், பட் ஆனால் பயங்கர வெயிட்லெஸ்ஸு, ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து எவர் ஸ்டைலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் மூலியமாக வாங்கினது. இந்த ஸ்டெட் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இது ஜஸ்ட் 80 ருபீஸ் தான். இது வந்து நான் போத்தீஸில் தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ இது மாதிரி வந்து பிங்க் கலர்லேயும் என்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டெட் வந்து 200 சம்திங் நினைக்கிறேன். ஸோ இது லிங்க்லாம் என்கிட்ட இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ இந்த ஸ்டெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு இயரிங் வந்து. இது வந்துட்டு நான் அந்தமான் ட்ரிப் போனப்போ தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ 3 லேயர்ஸ் இது. இது வந்து அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வேணும்னா நீங்கள் வந்து அது ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்கும், நல்ல லாங் இயரிங், காஷ்மீரி ஸ்டைலில் வந்து இந்த ஸ்டெட் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ருபீஸ் அந்த மாதிரி தான் ரேட்டுன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்சால் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அப்படி வந்து இது போட்டு நீங்கள் வந்து லெஹங்கா இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் சோலி போடுறீங்கன்னா வந்து இந்த ஸ்டெட் வந்து ஆப்டாக இருக்கும். இது வந்து நான் போத்தீஸில் தான் வாங்கினேன் நான். இது ஒரு சிங்கிள் ட்ராப் பெண்டன்ட் மாதிரி இருக்கும் பாருங்கள், சிங்கிள் ட்ராப்பில் இருக்கிற ஒரு ஸ்டெட்டு. இது வந்துட்டு நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தது. இது ஒரு நெக் பீஸோடு வரும். ஸோ என்னோடய நெக் பீஸ் கலெக்ஷன்ஸும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் நான். ஸோ அதோட ஸ்டெட்டு தான் நல்லா வந்து க்யூட்டாக இருக்கும், நல்லா சின்னதாக. அதே மாதிரி அந்த நெக் பீஸும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எவர் ஸ்டைலிஷ் அந்த வெப்சைட்டில் தான் நான் வாங்கினது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் 60 ருபீஸில் இருந்தெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஸ்டட்டும் வந்து ரொம்ப கம்மி ரேட்டு தான். இதுவும் இன்னொரு நெக் பீஸோட ஸ்டட்டு தான் இதுவும். இது வந்துட்டு நான் வந்து சென்னை சில்க்ஸில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஸோ இது வாங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான இயரிங். இது ஒன்று போட்டிங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்துட்டு நான் இதில் தான் வாங்கினேன், போத்தீஸில் தான் வாங்கினேன். இதுவும் வந்து எவர் ஸ்டைலிஷ் அந்த வெப்சைட்டில் தான் வாங்கினது. இது பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் 50 ருபீஸ் தான். அது பார்த்திங்கன்னா வந்து நல்ல பெருசாக ஒரு இயரிங்கு பாருங்கள், உள்ளங்கை அளவுக்கு வந்து அந்த சைஸ் இருக்குது. பட் ஆனால் பயங்கர வெயிட்லெஸ்ஸு, வெயிட் வந்து தெரியவே தெரியாது நீங்கள் ஸ்டட் வந்து இவ்வளோ பெருசாக போட்டிருக்கீங்க அப்படின்னு. இது வந்து நான் போத்தீஸில் தான் வாங்கினேன். ஸோ போத்தீஸ் கண்டிப்பாக போங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. தெரியல மித்த பிரான்ச்சில் இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் மதுரையில் வந்து இந்த ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் நான் ஆர்டர் பண்ணது. ஸோ இது வந்து ஒரு நெக் பீஸோடு வரும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான வருது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு நெத்திச்சுட்டியோடலாம் வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டெட்லாம் வந்து போட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு கிராண்ட் சுடிக்கோ இல்லைன்னா வந்து லெஹங்கா அந்த மாதிரி நீங்கள் போடுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கலாம். இந்த ஸ்டெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரூபி க்ரீனில் வந்து இந்த லாங் பெண்டன்ட் இருக்கும், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஜும்காஸ் தான். ஸோ இதுவும் வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இது ரொம்ப பிடிச்ச ஸ்டெட் எனக்கு. இந்த ஜும்கா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அமேசானில் ஆர்டர் பண்ணுது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ரேட் எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டட். இப்போ நான் வச்சிருக்க கலெக்ஷன்ஸ் காமிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 200 rupeesக்குள்ளே தான் இருக்கும். 200 நான் ஜாஸ்தியாக சொல்கிறேன். ஸோ 150க்குள்ளே தான் இருக்கும் இந்த ஸ்டட் எல்லாமே. அவ்வளோ சூப்பராக இருக்கும். 150க்கு வர்த்துனா கண்டிப்பாக நான் சொல்லுவேன், வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ இதுவும் நான் போத்தீஸை தான் வாங்கினேன். இது ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு வந்து ரொம்ப சூப்பராக ஆப்டாக இருக்கும். ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சு இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா வந்து நல்லா அது அந்த ஸ்டோன்ஸ் வந்து நல்லா ஷைனிங் கொடுக்குது. ஸோ இதுவும் வந்து எவர் ஸ்டைலிஷில் அந்த வெப்சைட்டில் வாங்கினதான். ஸோ இது வந்து நல்லா சூப்பராக இருக்குது. லைட் வெயிட் 100 rupeesக்குள்ளே தான் இந்த ஸ்டட் இருக்குது. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டட் கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணுறதே என்னோடய ஹாபினே நம்ம சொல்லலாம். எனக்கு அந்த மாதிரி ஸ்டட் கலெக்ஷன்ஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரிங். இது வந்து 20 rupees தான். அன்பிலீவபிளான ஒரு ப்ரைஸில் இருக்குது. 20 rupeesக்கு இவ்வளோ வர்த்தான ஒரு ஸ்டட்னா வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வாங்கினேன் நான் இதை. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த முன்னாடி காமிச்ச ஜும்காவும் இந்த ஜும்காவும் வந்து நான் ஒரே ஆர்டரை நான் எடுத்தேன் நான். இது வந்து அக்ஷயானி கலெக்ஷன்ஸில் வாங்கினது. நல்ல குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா இது இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான். ஸோ இது வந்து எவர் ஸ்டைலிஷில் வாங்கினது. இதெல்லாம் ஜஸ்ட்டு 30 rupeesோ 40 rupeesோ தான். லெஸ் தென் 50 rupeesக்குள்ளே தான் இந்த ஸ்டட்டில் இருந்தது. பாருங்கள் அந்த அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக வந்து இதாக இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்டட்டு. இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்னோடய பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாரு. ஸோ இது வந்துட்டு பெங்களூரில் ஒரு மாலில் தான் வாங்கினோம். ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம நல்லா கிராண்டான ஒரு சுடிக்கோ இல்லை லெஹங்காக்கோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டட் பார்த்திங்கன்னா இதுவும் ஜஸ்ட்டு 20 rupees தான். இது வந்து சென்னையில் வந்து நாங்கள் இதில் வாங்கினோம், பாண்டி பஜாரில் வாங்கினது. ஸோ இதுவும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். சாரீக்கெலாம் நம்ம கட்டினோம்னா இந்த ஸ்டட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்துட்டு நான் வந்து போத்தீஸில் வாங்கினது. நல்ல ஒரு ஹேங்கிங்கான ஒரு ஸ்டட்டு சூப்பராக இருக்கும். நல்லா லாங்காக இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ ஹெவி ஸ்டட்டு போடுறவங்க வந்து இதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கலெக்ஷன் சூப்பராக இருக்கும். டிசைனும் சூப்பராக இருந்தது. ஸோ இதுவும் வந்துட்டு நான் போத்தீஸில் வாங்கினதான். ஸோ இதுவும் வந்து ரொம்ப கம்மி ரேட் தான். 50 rupeesக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஸ்டட்டும் அதே மாதிரி தான், போத்தீஸில் வாங்கினது. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஒயிட் ட்ரெஸ் இல்லைன்னா வந்து சூப்பரான ஒரு லைட் கலரில் பீச் கலரில் இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் இந்த ஸ்டெட் யூஸ் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லாங் ஸ்டட்டு. ரொம்ப லைட் வெயிட் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பிளாக் ட்ரெஸ்க்கெலாம் போட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ஸ்டெட்டும் வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸில் வாங்கினதான். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஸ்டோன் ஒர்க் வச்சு நல்ல வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிந்த்ராவில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நெக் பீஸ், அதுக்கப்புறமா நெட்டிச்சுட்டியோடு வரும். ஒரு ஆஃபரில் இருந்தது. ஸோ அதனால் இது வந்து வாங்கினேன். இந்த ஸ்டட் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. பட் ஆனால் செம்ம லைட் வெயிட்டு. வெயிட் இருக்கிறதே தெரியாது. ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு இந்த ஜிம்கா. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஷைனிங் கொடுக்கும் இந்த ஸ்டட்லாம் போட்டோம்னா. இது ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலர் ஸ்டட்டு. ஸோ மோஸ்ட்லி என்னோட இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் இருக்காது. கொஞ்சம் வந்துட்டு நான் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நான் வந்து ஸ்டட்லாம் வாங்குவேன். ஏன்னா சிங்கிள் கலராக ஒரே கலராக வாங்கினோன்னா வந்துட்டு அது எல்லா ட்ரெஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து மோஸ்ட்லி ரொம்ப கலர் இருக்கிற மாதிரி ஸ்டட்டு நான் போக மாட்டேன். ஸோ ரொம்ப ரேராக தான் பாருங்கள் ப்ளூ கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறது பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து ஒரு சில்வர் அண்ட் கோல்டு ஜும்காஸ் ரெண்டுமே இருந்தது. ஸோ இது ரெண்டுமே நான் வாங்கினேன். இது வந்து நான் போத்தீஸில் தான் கலெக்ட் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் பார்த்தேன் நான். இது வந்து ஒரு சில்க் த்ரெட் ஸ்டட்டு. ஸோ இந்த ஸ்டட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான ஜும்கா மிரரோடு இருக்குது. இது வந்து நான் சென்னை பாண்டி பஜாரில் வாங்கினது. இதுவும் வாங்கி ஒரு 2 years இருக்கும். நல்ல வர்த்தாக தான் இருந்தது. 100 rupeesக்குள்ளே தான் இருந்தது. என்ன நண்பர்களே, என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். என்னோட நெக் பீஸ் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா என்னோட ஜும்காஸ் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக டீட்டெயிலாக நான் போடுறேன். Until then, thank you so much.